ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கப் கடலைப்பருப்பு பெருஞ்சீரகத்தோடு ஊற வச்சுருக்கேன், கால் கப் துவரம் பருப்பு அதோட காஞ்ச மிளகாய் மூணு ரெண்டு பல் பூண்டு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துருக்கேன், பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன், உருண்டைக்காக ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், குழம்புக்காக சின்ன வெங்காயம் 10 கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான தேங்காய் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு உருண்டைக்கு தேவையானதை அரைச்சிப்போம். சில பேர் அரைக்கும்போது தான் காஞ்ச மிளகாய் பூண்டு பெருஞ்சீரகம் எல்லாம் போடுவாங்க, பட் நான் அப்படி பண்ணாமல் பருப்பு ஊற வைக்கும்போதே நான் காஞ்ச மிளகாய் பூண்டு பெருஞ்சீரகத்தை ஊற வச்சுருக்கேன். அப்படி பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அளவு காட்டணுன்றதுக்காக நான் துவரம் பருப்பையும் கடலை பருப்பையும் வேறு வேறு பவுலில் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் ஒரே பவுலில் கூட எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அரைச்சதை நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட சேர்த்து உருண்டைக்கு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சில பேர் உருண்டையை இட்லி குண்டாவில் வேக வச்சு எடுத்து குழம்புல போடுவாங்க. அப்படி பண்ணால் உருண்டை உடையாதுன்னு, அது சரிதான், பட் அப்படி பண்ணால் உருண்டை ஆவியில் வேகும்போது கல் மாதிரி ஆகிடும். சில நேரத்தில் சாப்பிடும்போது உருண்டையை உடைக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் குழம்போட டேஸ்ட்டே உருண்டையில் சேராது, அது சேரவே அதிக டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் உருண்டைக்கு ரெடி பண்ணும்போதே பதத்தை பார்த்து பண்ணுங்க, தண்ணி ஊற்றவே கூடாது. வெங்காயத்தோட ஈரப்பதமே போதும் உருண்டை பிடிக்க, அப்போ தான் உருண்டை உடையாமல் டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எல்லோரும் என்ன நினைப்பாங்க, உருண்டை உடஞ்சிருமோ அந்த பயத்திலே பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உருண்டை உடையக்கூடாது, அது முக்கியம்தான். அதை விட உருண்டையோட டேஸ்ட்டும் முக்கியம்தான். இப்போ குழம்பு பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம். நான் பெருஞ்சீரகம் ஆல்ரெடி அரை டீஸ்பூன் வந்து முன்னாடியே ஊற வச்சு உருண்டையில் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க.
10 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். மல்லித்தூள் 2 டியூஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஊற வச்சிருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உருண்டைக்கு அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜார்ல தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிருக்கேன். இது 5-10 நிமிஷம் சிம்லே இருக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணியிருக்கோம். இது 5 நிமிஷம் சிம்லே இருக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் உருண்டையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. 15-20 நிமிஷம் சிம்லே கொதிக்கட்டும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ குழம்போட உருண்டையும் நல்லா ஊறி இருக்கு பார்த்தீங்களா. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நாம் ஆஃப் பண்ணிக்கலாம். உருண்டை உடையவும் இல்லை, நல்லா சூப்பராக ஊறி இருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. அட்டகாசமான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.